எல்லாருக்கும் வணக்கம் சமீபத்துல நம்ம கோலாஹலா சீனிவாச யூடியூப் சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா மேஜர் ரவி வந்து ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தாரு மே சாரி மேஜர் மதன் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு அதாவது நம்ம ஆளுநர் நம்ம தமிழ்நாட்டு ஆளுநர் ரவி அவர்கள் நியமிச்சது பல காரணங்கள் வந்து மத்திய அரசு பல காரணங்களுக்காக மத்திய அரசு வந்து நியமிச்சிருக்கு என்ன விஷயம் பாத்தீங்கன்னா ஒண்ணு இங்க இருக்கிற இந்த போலி திராவிட அரசியல் தலையில கொட்டுறதுக்கும் அடுத்தது இந்தியாவுக்கு இப்ப இருக்கிற ஒரு பெரிய த்ரெட்டு வந்து பாத்தீங்கன்னா சீனாவாலதான் பாகிஸ்தானோட விட சீனாவாலதான் பெரிய த்ரெட்டு இருக்கு நம்மளுக்கு அது வந்து வழக்கமா வந்து நம்ம நார்த் சைடுல இருந்தா எப்பயுமே அது நடக்கும் சவுத்துல வந்து ரொம்ப சேஃபா நம்ம வந்து தமிழ்நாடு சைடு ரொம்ப சேஃபா அமைதி பூங்கா அதெல்லாம் சொல்லிட்டு நல்லா ஓட்டிக்கிட்டு இருந்தோம் ஆனா புதுசா ஒரு த்ரெட்டு வந்து என்ன பிரச்சனைன்னா ஸ்ரீலங்காவை முக்காவாசி ஆக்கிரமிச்சாச்சு அவங்க கையில தான் இருக்கு இப்போ ஸ்ரீலங்கா வந்து சீனாவோட கையில தான் இருக்கு டைம் ஆஹ் அவங்களால ஈஸியா நம்மள வந்து அட்டாக் பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அதனால ஏற்கனவே இவர் வந்து ஆஹ் இதுக்கு முன்னாடி வந்து பல இதுல இருந்ததுனால இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் திறன்பட செஞ்சதுனால அவருக்கு இந்த இது வந்து ரொம்ப ஈஸியான விஷயமா இருக்கும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் தமிழ்நாட்டுக்கு குறிப்பா இப்ப இந்த திராவிட கட்சிகள் ஆண்டுட்டு இருக்கிற டயத்துல ஆளுநர் அமைச்சு சீக்கிரட்டான ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்கோம் இன்னும் கொஞ்ச நாள்ல இது இந்த விஷயத்துல இருந்து இன்னும் நம்ம சீக்கிரம் மீண்டு வரணும் ஜெயஹிந்த்